So good morning students. Today we are going to see the book exercise of chapter 1, that is challenge problem. Back side la irukra and the challenge problem pathi paakaporum. So first problem pathina, the distance traveled by Prabhu from home to yoga center is 102 meters. Prabhu enna pandraru veetla irundhu yoga center ku 102 meter la poraru. From yoga center to school 165 meters. So yoga center la the school ku 165 km. What is the total distance traveled by him in kilometers in decimal form? So enna cheyano, total distance travel pannadha kandupidikano first nammalku. So apdi pathina rendu nam enna cheyano kootano 102 ye 165 kootano. Adha koipa enna ketirukanga traveled by him in kilometers. So meter la irukudhu adha kilometer la kandupidikano in decimal form. Okay. So நம்ம அதை பார்க்கலாம் என்னன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா 267 இல்லையா, 267 1000 மீட்டர் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர். அப்போ 267 1000 என்ன செய்யணும் டிவைட் பண்ணணும். அப்படின்னா என்ன வரும், ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 0.267 கிலோமீட்டரில் வரும். ஸோ அப்படி தான் நம்ம சொல்லணும். ஓகே. ஸோ இதே இது ஒருவேளை 1267 கிலோமீட்டரில் இருந்துச்சு அப்படின்னா 1 கிலோமீட்டர் 267 அப்படி வந்திருக்கும். ஓகே. ஸோ இது வந்து 0.267 கிலோமீட்டர்ஸில் சொல்லணும். மீட்டர்ஸை சொல்லும் போது 267 மீட்டர்னு சொல்லணும், கிலோமீட்டரில் சொல்லணும், புள்ளி கணக்கில் வரும், அதான் டெசிமல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின், அன்பு அண்ட் மாலா ட்ராவல்டு ஃப்ரம் ஏ டு சி இன் டூ டிஃப்ரெண்ட் ரூட்ஸ். அன்பும் மாலாவும் என்ன பண்ணுறாங்க, ஏ டு சிக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ரூட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. அன்பு ட்ராவல்டு ஃப்ரம் ஏ டு பிளேஸ் பி அண்ட் ஃப்ரம் தேர் டு சி. அப்போ அன்பு என்ன பண்ணுறாங்க, பி வழியாக சிக்கு போயிருக்காங்க. ஏ இஸ் 8 கிலோமீட்டர் ஃப்ரம் பி அண்ட் பி இஸ் 15.6 கிலோமீட்டர் ஃப்ரம் சி. அப்போ ரெண்டுடைய டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அன்பு ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன செய்யணும், இந்த ரெண்டையும் கூட்டணும். அதே இது மாலா பார்த்தீங்கன்னா அவங்க டி வழியாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ டி பார்த்தீங்கன்னா 7.5 கிலோமீட்டரும் சிக்கு டியிலிருந்து 16.9 கிலோமீட்டரும். ஹூ ட்ராவல் மோர் அண்ட் பை ஹவு மச் டிஸ்டன்ஸ். அப்போ யார் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கான, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏ டு சியை வந்து வயா பியில் வந்து என்ன செய்யணும், சம் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா அன்பு எடுத்துக்குவோம். அன்பு பார்த்தீங்கன்னா 8.3 கிலோமீட்டர் வந்து ஏ டு பியும், பி டு சி பார்த்தீங்கன்னா 15.6, ரெண்டே கோட்னா 23.9 கிலோமீட்டர். ஓகே, இது தனி. மாலா பார்த்தீங்கன்னா 7.5 கிலோமீட்டர் ஏ டு டியும், டி டு சி பார்த்தீங்கன்னா 16.9, அப்போ இதே கூட்டுனா 29.4. அப்போ எவ்வளோ கூட மாலா ட்ராவல் பண்ணதான் ஜாஸ்தி. ஓகே, மாலா ட்ராவல் மோர் டிஸ்டன்ஸ். ஓகே. க்வெஸ்சன் நம்பர் 3, ரமேஷ் பேட் 97.75 ருபீஸ் பெர் அவர் ஃபார் அ டாக்ஸி அண்ட் ஹீ யூஸ்ட் 35 hours இன் அ வீக். ஒரு அவருக்கு, ஸோ மொத்தம் 35 hour ஒரு வாரத்தில். ஸோ ஹவு மச் ஹீ ஹஸ் டு பே டோட்டலி அஸ் அ டாக்ஸி ஃபார் அ வீக். அப்போ என்ன செய்யணும், 97.75 35 என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 343,421.25. ஓகே. ஸோ புரியுதுல்ல. ஸோ 0.75 ரெண்டு டிஜிட் இருக்கிறனால நம்ம 2 டெசிமல் பாயிண்டில் வைக்கணும். ஓகே. சரி, க்வெஸ்சன் நம்பர் 4, அண்ட் ஏரோப்ளைன் ட்ராவல் 2781.20 கிலோமீட்டர்ஸ் இன் 6 hours, 6 hour. ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் அன் ஏரோப்ளைன். 6 hour இவ்வளோ போகுது, அப்போ 1 hour எவ்வளோ போகும், அப்போ 6 என்ன செய்யணும், அதை டிவைட் பண்ணணும். பண்ணிங்கன்னா 1 hour எவ்வளோ போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 463.53 கிலோமீட்டர் 1 hour இது போகும். ஓகே. சரி, க்வெஸ்சன் நம்பர் 5, குமார்ஸ் கார் யூஸ் 12.6 கிலோமீட்டர் மைலேஜ் பெர் லிட்டர். 1 லிட்டருக்கு 12.6 கிலோமீட்டர் கிடைக்குது. 1 லிட்டருக்கு 12.6 கிலோமீட்டர் இது தூரம் போகும். இஃப் யூ ஃபில் டேங்க் ஹோல்ஸ் ஃபுல் டேங்க்
இருபத்தஞ்சி புள்ளி எட்டு லிட்டராக இருந்துச்சுன்னா தென் ஹவு ஃபார் கேன் ஹீ ட்ராவல். அப்போது என்ன செய்யணும், இருபத்தஞ்சி புள்ளி எட்டு இன்ட்டு 12.6 பண்ணணும், பண்ணால் 325.08 கிலோமீட்டர் அது ட்ராவல் பண்ணணும். அதான் வந்து ஆன்சர். ஓகே, ஸோ இதான் மல்டிப்ளிகேஷன்லாம் போட்டிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம சாப்டர் 2ல உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.